முற்றிலும் உள்நாட்டிலேயே உற்பத்தியான INS வாகிர் நீர்மூழ்கி கப்பல் வரும் 23ஆம் தேதி நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. அதன் சிறப்புகள் குறித்து தற்போது பார்க்கலாம். நாட்டின் கடல்சார் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்துற விதமா INS நீர்மூழ்கி கப்பல் புதிதாக நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கக்கூடிய INS கல்வாரி, INS கந்தேரி, INS கரஞ்ச், INS வேளா இந்த நான்கு கல்வாரி கப்பல்கள் வரிசையில புதிதாக INS வாகிர் அப்படிங்கிற கப்பல் இணைக்கப்பட இருக்கிறது. இந்த கப்பல் தயாரிக்கப்பட்டதுல இருந்து இதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, முழுக்க முழுக்க பாதுகாப்பை பலப்படுத்துற நோக்கத்துல ஸ்கார்பின் ரக நீர்மூழ்கி கப்பலாக இந்த வாகிர் கப்பல் உருவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம பிரான்ஸோட நேவல் குரூப் நிறுவனத்தோட இணைஞ்சு வாகிர் இது உருவாக்கப்பட்டிருக்கு. முழுக்க முழுக்க உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா மும்பையில இருக்கக்கூடிய பஜ்கான் அப்படிங்கிற கப்பல் கட்டுமான நிறுவனம் இந்த வாகிர் கப்பலை உருவாக்கி அதற்கான சோதனை ஓட்டமும் வெற்றிகரமா நிறைவடைந்திருக்கிறது. இது கடலோர மேற்பரப்பு ஆழ்கடல இருக்கக்கூடிய எதிரிகளை கண்காணிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு கப்பலாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம கடலோட மேற்பரப்புலயோ இல்ல ஆழ்கடல்லையோ எதிரிகள் யாராவது இருந்தா அவங்கள துல்லியமா கணிச்சு தாக்கி அழிக்கக்கூடிய திறன் இருக்கிறது. மிக முக்கியமாக இது உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தொழில்நுட்பம் அப்படிங்கிறது எதிரிகளிடமிருந்து நம்மளை வந்து காக்கக்கூடிய அளவுல இருக்கிறது. அதுல முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா உளவு பார்த்தல், இந்த கண்ணி விடி வைத்தல், கடற்பரப்புல மேற்கொள்ளக்கூடிய அந்த நடவடிக்கைகள், கண்காணிப்பு பணிகள், இது எல்லாத்தையுமே மிக சரியாக செய்யும் அப்படின்னு அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. 20ல உருவாக்கப்பட்ட இந்த INS வாகிர் அப்படிங்கிறது 23ல சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது, வெற்றிகரமா சோதனை அடைந்திருக்கு அப்படிங்கறதுனால வர 23ஆம் தேதி நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட இருக்கிறது. இது நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படக்கூடிய பட்சத்துல இந்த கல்வாரி வகையில நான் கடல்சார் பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுல மிக முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்னு ஆய்வாளர்களால சொல்லப்படுது. மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம்.